இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நாளைக்கு பத்தாம் தேதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண் கணித வகுப்பு ஒரு நாள் வகுப்பு தான் இந்த ஒரு நாள் வகுப்பில் எண்கணிதத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நியூமராலஜி பிரகாரம் ப்ரடிக்ஷன் பண்ணுறது எப்படின்னு கூட நம்ம கற்றுக்க போகிறோம் ஒரு மணி நேரம் வகுப்பு ஒரு நாள் வகுப்பு தான் இதில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறோம் அதேமாதிரி திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார் அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு மணி நேர வகுப்பு நாளைக்கு நடக்கிறது ஸோ இதில் நான் கலந்து கொள்ளணும் சார் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் திருமண பொருத்தம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நியூமராலஜி ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட சீட்ஸ் தான் நம்ம வந்து இதில் வந்து அலோகேட் பண்ணுறோம் ரொம்ப குறைஞ்சது தான் நம்ம வந்து இதில் தேர்ந்து எடுத்து பண்ணுறோம் அதனால் நீங்களும் பதிவு பண்ண நினைக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நியூமராலஜி நியூமராலஜி ஐ ஒன்ட்டு ஜாயின் வித் நியூமராலஜி கிளாஸ் நீங்கள் போடலாம் இல்லைனா என்கணித வகுப்புக்கு நான் சேர வேண்டும் பொறுத்த வகுப்புக்கு நான் சேர வேணுன்னா அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஃபுல்லாக எடுத்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணணும் இல்லையா ஆக நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த வகுப்பு இதுதான் இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரி அடுத்தது இன்றைக்கி ஆன்மீகத்தவளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரக்ஷை அதாவது நம்ம வந்து பயந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மந்திரித்து கையில் கட்டுவாங்க ரக்ஷை இந்த கையில் கட்டக்கூடிய இந்த ரக்ஷ இந்த கயிறுக்கு வந்து ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் ஜாஸ்தி கை கையில் இல்லை கழுத்தில் கட்டக்கூடியது சில நிறங்கள் நிறையா பேர் வந்து கையில் கழுத்தில் கட்டின்னு இருக்கக்கூடிய நிறங்கள் நம்ம பார்த்துருப்போம் அப்போ இதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிற என்னென்ன விஷயத்துக்காக திருஷ்டிக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டே நிறம்தான் ஒன்று சிகப்பு இன்னொன்று கருப்பு கட்டுவான் ஆனால் நீங்கள் பார்த்தலாம் மஞ்ச கலராக கட்டிக்கலாம் மங்களகரமான காரியங்கள்லாம் சுபீட்சமான காரியங்களுக்கெல்லாம் மஞ்சக்க நிறத்தில் கட்டுவா சார் ராசி பிரகாரம் இது எதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தனிப்பட்டது அதாவது சிகப்பு கருப்பு மஞ்சள் நிறந்தான் அவங்க கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது ஆனால் ராசி பகாரம் எந்த நிறத்தில் ஜபிச்ச கயிறு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சிகப்பு மேஷத்துக்கு வந்து சிகப்பு நிறம் அது ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா ரிஷபம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்துகிட்டேன்னா மஞ்சள் நிறம் இந்த கயிறு கட்டிக்கிறது ரொம்ப ச சிறப்பாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்துட்டேன்னா குபேரருக்கு உண்டான பச்சை ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு அடுத்தது பார்த்துட்டினா கடகம் இந்த கடகத்துக்கும் பார்த்துட்டேன்னா மஞ்சள் நிறம் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு அடுத்தது சிம்மம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆஞ்சனேயருக்கு கட்டக்கூடிய அந்த காவி கலர் அதாவது ஆரஞ்சு கலர் கட்டுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் குபேரருக்கு உண்டான பச்சை அடுத்தது பார்த்துட்டேன்னா துளாராசி உண்டானது மஞ்சள் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் துளாராசி முடிஞ்சதுக்கப்புறம் ராசி சிகப்பு அடுத்தது தனுசு ராசி மஞ்சள் அடுத்தது மகர ராசி கருப்பு கும்பராசி கருப்பு மீன ராசி மஞ்சள் இதில் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் சொல்லியிருக்கில்ல சார் எப்படி சார் அது வந்து குரு கிடையாது தானே அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பா நீங்கள் கவலையே படாதீங்க நான் எந்த காரியத்தை சொன்னாலும் அது ஒரு காரணத்துக்காகவும் காரியத்துக்காகவும் இருக்கும் ஆக இது ஒரு சில விஷயத்துக்காக மங்களகரமான சில காரியங்கள் நடக்கணும்னா கோயிலில் சுவாமிகிட்ட வச்சு மஞ்சள் நிறம் எடுத்து நீங்கள் கட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மங்களகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் செல்வம் குடும்ப வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்டுறது அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக வேண்டின் வேண்டின்னு இருக்கிறவா இந்த மாதிரி இருக்கிறவா அதே மாதிரி செல்வம் சம்பத்து ஏற்படுத்துறதுக்கு பச்சை நிறம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் சிகப்பு திருஷ்டியை போக்குறதுக்கு கருப்பு திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது வந்து ஒரு ராசியின் அடிப்படையில் சொன்ன ஒரு பலாபலன் இது அனுபவ ரீதியான பரிகாரம் தான் இது வந்து சாஸ்திரத்தில் இருக்க அப்படிலாம் கிடையாது ஒரு அனுபவ ரீதியான பரிகாரம் இதை செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் கையில் கட்டக்கூடிய திருஷ்டி கயிறு அதாவது ரக்ஷை இது எந்த நிறத்தில் என்ன வேண்டி கட்டணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரஹரோகிறார் நன்றி